நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, குபேர எந்திர பூஜை வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான். பொருளாதார தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று செல்வத்தை வேண்டாம் என்று சொல்பவர் யாருமே நாட்டில் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல், என்ன தொழில் எந்தெந்த வழிகளில் கூடுதலாக பணம் வரும், அவ்வாறு வருகின்ற பணத்தை கொண்டு தங்களுடைய தவணை, பாக்கி கட்டுறது, வண்டிக்கு டியூ கட்டுறது, பலதரப்பட்ட தேவைகளை எளிமையாக எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. கூடுதல் வருவாய் பெருக்கிறதுக்கு மக்கள் எப்போதுமே ஆவலாகவும் முயற்சிகளுமே காணப்படுறாங்க. இந்த நிலையில் செல்வத்தை அதிகரிப்பதற்கு உதவுகின்ற குபேர எந்திர பூஜை முறையை செய்து வந்தால் நமக்கு தேவையான பணம் எந்த வழியிலாவது கிடைப்பதற்கு குபேரனே அருள் புரிவான் என்று கூறப்படுகிறது. அதையடுத்து வீட்டிலே எளிமையான முறையில் குபேர எந்திர பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல லட்சுமி தேவிக்கும் குபேரனுக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முறை என்ன, உறவு முறை என்ன? லட்சுமி உலகில் உள்ள செல்வத்திற்கெல்லாம் லட்சுமி தேவி அதிபதியாக இருக்கின்ற நிலையில் தனது செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை குபேரனுக்கு மகாலட்சுமி வழங்கினாள். அதையடுத்து மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைப்படி செல்வம், ஐஸ்வர்யம் போன்ற அனைத்து சுகபோகங்களையும் குபேரன் வழங்கி வந்தான். இந்த நிலையில் ஒரு சமயம் குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்றபோது லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை கொடுக்கும் எந்திரத்தை பெற்று பூஜை செய்து தனது நிதிநிலையை அதிகரித்து கொண்டான். அவ்வாறு குபேரன் செய்த பூஜையை வீட்டில் எளிய முறையில் செய்து எல்லோரும் திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாகலாம். இந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குபேர பூஜையை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று அல்லது பௌர்ணமி தினத்தன்று தொடங்குவது சிறப்பு. இதில் வெள்ளிக்கிழமைகளில் செய்வதே மிகவும் சிறப்பாகும். ஏனெனில் வெள்ளிக்கிழமையானது செல்வத்திற்குரிய சுக்கிரனுக்கு உகந்த தினமாகும். அத்துடன் தொடங்கிய வெள்ளிக்கிழமையை சேர்த்து மொத்தம் 9 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். 9 வெள்ளிக்கிழமைகள் என்கிற போது 2 மாதங்களுக்குள் முடிந்துவிடும். அதுவே பௌர்ணமி தினத்தன்று செய்தால் மொத்தம் 9 பௌர்ணமி தினங்களில் செய்ய வேண்டும். அதற்கு 9 மாதங்கள் செய்யணும். நீண்ட நாட்களாக போயிட்டுருக்கும் அது வாட்டில். அதனால் வெள்ளிக்கிழமை செய்கிறதே சிறந்தது. பூஜை செய்யும் தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜையறையை நன்கு சுத்தம் செய்து குபேர எந்திரத்தை கோலம் போட்டு கொள்ள வேணும். இதை வந்து எண்கணித முறையில் உள்ள இந்த எந்திரம் கட்டம் போடுறது ஃபுல்லாகவே சிகப்பு குங்குமத்தால் போட்டுங்க. உள்ளே எழுதக்கூடிய இந்த எண்கள் அனைத்தையுமே வெள்ளை அரிசி மாவுனால் எழுதிக்கலாம். மேலே வந்து குபேர எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதை வந்து மஞ்சள் கலர் பொடி, மஞ்சள் பொடி, நம்ம மஞ்சள் பொடியில் போட்டுக்கலாம். இது குபேர எந்திரத்தோட அருகில் இரண்டு பக்கமும் நல்ல அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் எரிய வச்சிங்க, வாசமான பத்தி வச்சிங்க. சுவாமி படங்கள்லாம் இருந்தது அப்படின்னம்னா நல்ல மனமிக்க வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கங்க. இதில் குபேர எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நாணயத்தை வச்சு வழிபடுவாங்க, நம்ம ரூபா காயின்ஸ். ஆமாம், குபேர எந்திரம் 9 கட்டம் வரும். இந்த 9 கட்டத்துலேயும் ஒரே மாதிரியான காயின்ஸ் எடுத்துங்க. மேக்ஸிமம் எல்லோ கலரில் கிடைக்கக்கூடிய 5 ரூபா காயினை பயன்படுத்துறது மிகுந்த நன்மைகளை தரும். அதை தொடர்ந்து 9லேயும் வச்சுட்டு கட்டத்துக்குள்ளே வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி 108 முறை நம்ம வந்து மந்திரம் ஜபிக்கணும். நம்மள தொழில் நன்றாக நடக்கும், நல்ல லாபம் கிடைக்க வேணும், சொந்த தொழில் செய்கிற இதெல்லாம் வேண்டிக்கலாம். நம்மளோட என்னென்ன நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சுக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் வந்து பணியில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதில் உள்ள நாணயம் வைப்போம், 5 ரூபா காயின்ஸு, 9 காயினு வைப்போம். அது மேலே கொஞ்சம் பூ போடணும். அந்த பூ போடும்போது நம்ம என்னால் எழுதியிருக்கோம்ல, வெள்ளைக்கலர் அரிசி மாவுலால் எழுதியிருக்கக்கூடிய எந்த விதமான எண்களும் அழிந்துவிடக்கூடாது, அதான் நல்லது. ஆமாம், அந்த எண்ணு தான் பிரபஞ்சத்தோடு நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஊதியை ஏற்படுத்தி இந்த மந்திரங்கள் சப்த ரூபமாக வேலை செய்யும்.
பூஜை முடிஞ்சதும் உடனடியாக கோலத்தை அழித்து அழிக்கவும் கூடாது. மறுநாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து நல்லா துணி, ஒரு துணி எடுத்து அந்த கோலத்தை தொடச்சி எடுத்து நம்ம வெளியில் கொண்டு போய் கால்படாத இடத்துல மரத்தடி வேரில் இப்படி பண்ணிடலாம். கோலத்தை எக்காரணத்தை கொண்டும் துடைப்பம் வைத்து விளக்கமாறு வச்சு குட்டிடக்கூடாது. இந்த 9 வாரம் செய்வோம். 9 வாரம் செஞ்சிங்கன்னா 81.5 ரூபா காயின் நமக்கு கிடைக்கும். இந்த காயினை ஒரு கோவிலில் போய், மகாலட்சுமி கோவிலில் போய் கொடுத்துடலாம், இல்லை வீட்டிலே வச்சுக்கலாம். வீட்டில் வச்சு அது மேலே வந்து ஒரு குபேரன் சிரிக்கிற மாதிரி சிலை, இந்த மாதிரி சிலை இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். பெரும்பாலானவர்கள் இந்த பூஜையை செஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, மகாலட்சுமி சன்னதியில் இந்த காயின்ஸை சமர்ப்பணம் பண்ணிடுறது மிகுந்த நன்மை தரும். இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணுறோம் இந்த பூஜையை செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக பார்த்து தாலி கயிறு கொடுக்கலாம், மஞ்சப்பொடி கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம், வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம், அது மாதிரி நம்ம 9 பேருக்கு கொடுக்கறது மிகுந்த நன்மையை கொடுக்கும். இது ஒரு அனுபவ முறை. இதை பயன்படுத்தி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை 2 மாதங்களுக்குள்ளே கண்கூடாக பார்க்கலாம். நண்பர்கள், இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.